Hey guys, welcome to my channel Graphic Creativity. Like pannunga, share pannunga, comment pannunga. Nama ipo video enna paaka porom pathinga, enakku personally nadandha oru experience da ungalku na share panna poren. Idhu romba ungalku useful la irukum. Neenga vandu oru fresher ah irukinga, oru experience ah irukinga, interview try pannit irukinga, oru top MNC company la vandu neenga placement pannano appdi sonna idha paarenga romba useful la irukum. Na oru 2 months ku munadi vandu Zoho la interview attend pannirundhen. Appa adhula pathinga Zoho la interview first attend pannanona enna maari procedure irukku, adhukku enna enna pannano, anga enna enna ketanga அப்படி சொல்லி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோவோல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும்னா கரியர் ஜோவோ கரியர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் தான். இதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான வந்து ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்டேட்டட் ரெஸ்யூம், நெக்ஸ்ட் வந்து உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் மெயில் ஐடி. இந்த இது இருந்தாவே போதும். அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லொகேஷன்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து இன்டர்வியூ வரப்போ வந்து என்னென்ன லொகேஷன்ல வந்து எடுத்தேன்னா அந்த இருக்கிற சர்க்கிள்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேண்டிடேட்டை மேக்ஸிமம் வந்து மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருச்சி இந்த ரெக்கமெண்ட்ல தான் வந்து அவங்க சர்க்கிள்ல தான் வந்து கேண்டிடேட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோகோ வந்து பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணல, நிறைய பேருக்கு வந்து வேகன் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பொசிஷனுக்கு யூஏ யூஎக்ஸ் டிசைனர் அண்டு வந்து கிராஃபிக் டிசைனர், விஷுவல் டிசைனர், மோஷன் கிராஃபிக் டிசைனர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டிசைனர், கண்டென்ட் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய பொசிஷனுக்கு இருந்துச்சு. நான் அப்ளை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துருந்துச்சு, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இன்டர்வியூக்கு வரையில வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒன்று வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் வந்து உங்கள் ஓன் சானிடைசர் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் இருந்தங்காட்டி அவங்க வந்து அந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த லொக்கேஷனுக்கு போனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற நடத்துக்கும் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க, அந்த டைமுக்கு போனால் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு ரீச் ஆகி பார்க்கல, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகல 10:00 தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனர் இந்த மாதிரி கேட்டகரிக்கில் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பீப்புள்ஸ் இருந்தாங்க கேண்டிடேட். நிறைய இடத்துலேருந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்து வந்திருந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து இருந்து வந்திருந்தாங்க. இப்போ நான் அங்கே போவையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா டாஸ்க் கொடுத்து நீங்கள் போய் பண்ணிட்டு கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். அங்கே டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிடியூட் டெஸ்ட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சிங் இந்த இது மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒருவேளை வந்து அவங்க என்ன எதிர்பார்த்துன்னு கேட்டிங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கங்காட்டி சிஸ்டமெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்தாங்க, அது என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக வந்து ஒரு டிசைன் யூஸ் பண்ணல வந்து நீங்கள் பிரிண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஃபார்மெட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவீங்க, பிஎன்ஜி என்ன ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி தான் ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கெச் கேட்டிருந்தாங்க, லோகோ ஸ்கெச் கேட்டிருந்தாங்க. பக்கத்தில் வந்து யூஎக்ஸ் டிசைனர் கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு சேம் குவஸ்டின் பேப்பர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு வந்து யூசர் ஃப்ளோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஸ்கெச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இன்டர்வியூ இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறக்கே வந்து தடுமாறுவோம். அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் அப்படி தடுமாறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு வந்து போக முடியாது. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது சொல்லிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணால் தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அங்கே போவையில் வந்து ரொம்பவே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கேட்டிங்கன்னா நான் வந்து ஜோவோவில் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணதில்லை, இதான் வந்து ஃபஸ்ட் டைம். இப்போ ஏன் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஜோவோவில் இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு முன்னத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் வந்து சர்ச் பண்ணேன், நிறைய இடத்துல வந்து கேட்டிருந்தேன். ஏன் கேட்டிங்கன்னா ஜோவோட இன்டர்வியூ வந்து என்ன மாதிரி நடக்கும், எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கான கரெக்டான ஒரு வே வந்து எனக்கு கிடைக்கல. நிறைய இடத்துலையும் கேட்டிருந்தேன், நிறைய இடத்துலையும் சர்ச் பண்ணியிருந்தேன், அதுக்கான வே கரெக்டாக சரியாக கிடைக்கல. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு ஜோவோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கையில் இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள்.